ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குர்த்தியோட நெக் டிசைன் வந்து டக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து நான் கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே 1 இன்ச் இன்டர்வலில் ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஈச் லைன்ஸுமே 1 இன்ச் இன்டர்வல் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் விட்டு ஒரு லைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் இன்டர்வலில் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் விட்டுட்டு திருப்பி இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் இன்டர்வலில் ஸ்டிச் பண்ணணும். அப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு டக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வெர்டிக்கல் லைன் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சைடாக அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹரிசானல் லைன் வந்து நான் 2 இன்ச்சஸ் கேப்பில் போட்டிருக்கேன். பாருங்கள், 2 இன்ச்சஸ் கேப்பில் இருக்குது. இப்போ வந்து இப்போ ஒரு சைடாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாமே இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த லைனில் வரும்போது இதை அப்படியே மாற்றி, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், இங்கே ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி அடுத்தடுத்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைன் வந்து அப்படியே ஆப்போசிட், இந்த ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டில், இது ஆப்போசிட்டில், அதே மாதிரி இதுவும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு க்யூட்டான நெக் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.